நீங்க பாவின்னு சொல்லும்போது இந்த கிரயத்தை மறுதலிக்கிறீர்கள். ஒன்று, இயேசு செலுத்தின கிரயம் வல்லமை இல்லாததுன்னு சொல்ல சொல்றீங்க. நான் எப்படி அறிக்கை செய்வேன்? எங்க அப்பா கொடுத்த கிரயம் வீணான கிரயம் என்ன அறிக்கை செய்ய சொல்றீங்களா? இந்த ரத்தம் உண்மையானது என்றால் நீயும் நானும் நீதிமானாக்கப்பட்டது உண்மையானது. எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாலும் அதற்கு ரெண்டு விதமான செய்திகள் காரணமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத ரெண்டு விதமான செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளிப்பிங் பார்த்தேன். நாங்கள் அப்பிருந்தே எச்சரிச்சுக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் வரும்னு. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, நீங்கள் மாத்திருக்கலாம்ல. அதாவது தேசத்தை அழிக்காதபடி ஒருத்தனைத்தானே தேன்னாரு. உங்கள் கணக்குக்கு திறப்பிலை நிற்பதற்கு ஒருத்தனைத்தானே தேன்னார். ஒரு கூட்டத்தை தேன்னாரா சார்? நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேன். நாங்கள் அப்போவே எச்சரித்தோம்ல, நாங்கள் அப்போவே எச்சரித்தோம்ல அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல தேசத்தை அழிக்காதபடி ஒருத்தனைத்தேன்னார்ல. நீங்கள் அந்த ஒருத்தனை அறந்திருக்கலாம்ல. அப்போ நீங்களும் ஃபெயில் ஆகிட்டீங்களா? நீங்கள் ஃபெயிலான ஒன்றில் இன்னொருத்தனை எப்படி பாஸ் ஆக சொல்கிறீங்க? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ நல்லவர்கள் இருக்கிறார்களே, நீதிமான்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தேவன் தீர்வு கொடுத்தாரு? சார், தேவன் கொடுக்குற நியாய தீர்ப்பு என்றால் அதில் நியாயம் இருக்கும். அது நியாயமான தீர்ப்பு. ஆனால் பிசாசு கொடுக்கறதுல நியாயம் இருக்காது. சோதோம் குமாரால நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, துன்மார்க்கனோடு கூட சேர்ந்து நீதிமானை நீர் அழிப்பீரோ என்று சொன்னபோது நீதிமானை காப்பாற்றினார் தேவன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாவம் செய்கிறவர்கள் அழிவதற்கும் நீதிமான்களை தப்புவிப்பதற்கும் ரட்சிப்பதற்கும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படிதான் பேதுருல சொல்றாரு. நீதிமான்களை தப்புவிப்பதற்கு கடவுள் ஒன்று செஞ்சாருன்னா எப்படி நீதிமான தனியாக தப்புவிக்கணும்னு அவர் தெரியுமா? எரிக்க கூட்ட இடியும் போது ராகா பேசிய தனியாக காப்பாற்றினார் கர்த்தர். அப்படின்னா உங்க கணக்குப்படி இந்த உலகத்தில் வந்து இந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனைனா தேவ பிள்ளைகள் நல்லவர்கள் இருக்காங்க, உங்களை மாதிரி சில நல்ல பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு தனியாக சர்ச்சை தடைந்து விட்டுருக்கணுமே கர்த்தர். அப்போ இது தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்ல. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ ஒரு பாவி என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். நீ பாவி அப்படின்னு ஒத்துக்கிட்டா சூழ்நிலை மாறிடும் அப்படின்றாங்க. உன்னுடைய பாவம் தான் காரணம் அப்படின்றாங்க. நாங்கள் அப்பிருந்தே எச்சரித்தோம், அப்பிருந்தே எச்சரித்தோம். என்ன எச்சரித்தீங்க? சம்பவம்ன்றீங்களே, என்ன சம்பவம்னே சொல்ல மாட்டேன்றீங்களே. ஒரு மனுஷன் தான் பாவிஞ்சில் ஆண்டவர் உங்கள் ரத்தத்தில் கழுவும் என்னை பரிசுத்தமான மாற்றம். நீங்கள் கொடுத்த கிரயத்தின் அடிப்படையில் என்னை ஆண்டவர் ஒரு நீதிமானை நீங்கள் மாற்றியிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். பாவத்தை அதை அப்படி மாற்றியிருக்கிறக்காக கிடையாது. இவங்க கதை என்னென்னா, என்னை மாற்றுங்க, ரத்தத்தில் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும் அதானே நீங்கள் சொல்கிறது? இல்லை, அந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவன் ஒழுங்காக வாழ்கிற ஆறு மாதம் ஒரு வருஷம் பார்த்துட்டு அப்புறம் சரி பண்ணுவாரா? இந்த ஜபத்துக்கு அப்புறமே சரி பண்ணிடுவாரா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறோம். நாங்கள் அப்போவே எச்சரித்தோம், அப்போவே எச்சரித்தோம். என்ன எச்சரிச்சிங்க சார்? சம்பவம்ன்றீங்க, என்ன சம்பவம்னு சொல்லலையே நீங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவ அறிக்கை ஜபம் செய்த உடனே சூழ்நிலை மாறிடுமா சொல்லுங்கள். இன்றைக்கி நைட் எல்லாம் சேர்ந்து ஜபிப்போம், நாளைக்கு காலையில் கொரோனா இருக்கக்கூடாது. மீறி இருந்துச்சுன்னா அப்போ இது பாவத்தினால் வந்தது கிடையாதுன்னு சொல்லணும். இல்லை இல்லை, நீங்கள் அறிக்கை ஜெபம் பண்ணவொன்னே மன்னிச்சிட மாட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக வாழ்கிறீங்கன்னு ஆறு மாதம் பார்ப்பார். ஆறு மாதத்துக்குள்ளே வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? தீர்வை தெளிவாக சொல்லுங்கள் ஜனங்களுக்கு. ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளும் போது இந்த எதிர்மறையான சூழ்நிலை மாறும் என்பதான் உங்கள் பிரசங்கம். திரும்ப 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 உங்களை என்னையும் பாவின்னு சொல்ல வைக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். சரி, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்களேன், நீங்க எதுக்கு அவங்க கூட போராடுறீங்க? நீ கேட்கலாம். இந்த பக்கம் இருக்கிற செய்தி என்னன்னா, என்னைக்கு நீ நீதிமான கண்டுபிடிக்கிறியோ, நீதிமான கண்டுபிடிக்கிறியோ அன்னைக்கு தாண்டா தீர்வுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இங்க கான்ட்ரடிக்ஷன்.
ஏன் அவங்க சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கலாம்ல, சரி நான் ஒரு தடவை தான் பாவின்னு ஆசைப்பட்டு கேட்குறாருல, நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் பாவின்ற மனநிலைக்கு வரீங்களோ அன்றைக்கு இந்த உலகத்தின் அழிவுகளை எதிர்த்து நிற்கக்கூடிய மனோதைரியத்தை இழந்து போகிறீர்கள். இந்த பாவி என்கிற வார்த்தைக்கு பின்பாக உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உருக்குலைத்து போகத்தக்க பிசாசின் தந்திரம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் மனசாட்சியை தள்ளிவிட்டால் விசுவாசமாகிய கப்பல் சேதமாயிரும். இவங்க செய்கிற வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஆனால் உங்கள் மனசாட்சியெல்லாம் சேதப்படுத்திடுறாங்க. அதனால் என்ன ஆயிரும்னா, விசுவாசம்ன்ற கப்பல் ஒர்க் அவுட் ஆகாது சாரே. விசுவாசம் இருந்தால் தானே நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்போ நீங்கள் பாவி என்கிற மனநிலை வந்த பிறகு ஃபெய்த் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அப்ப நீங்கள் நீதிமான், ஏதோ மனசாட்சிக்காக நீ நீதிமான் சொல்றது இல்லை. ஒரு பெரிய கரையம் இங்க பாருங்க, இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. ஒரு கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாவின்னு சொல்லும் போது இந்த கரையத்தை மறுதளிக்கிறீர்கள். ஒன்று, இயேசு செலுத்தின கரையம் வல்லமை இல்லாததுன்னு சொல்ல சொல்றீங்க. நான் எப்படி அறிக்கை செய்வேன்? எங்க அப்பா கொடுத்த கரையம் வீணான கரையம் அறிக்கை செய்ய சொல்றீங்களா? இந்த ரத்தம் உண்மையானது என்றால் நீயும் நானும் நீதிமானாக்கப்பட்டது உண்மையானது. நீ நீதிமானாக்கப்பட்டது உண்மை என்றால் நீ பிள்ளை என்பது உண்மையானது. நீ பிள்ளை என்பது உண்மையானால் இந்த உலகம் உன் மூலமாகத்தான் மாற்றப்பட போகிறது என்பது உண்மையானது.